ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் சேந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வாழ்நாளில் வந்து கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்கிற நாள் எந்த நாள்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏழரைச்சி நடக்கிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கர்மாவின் அடிப்படையில் நமக்கு வந்து உலகத்தில் வந்து பிறக்கிறோம், நம்ம கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து குடும்பத்தை அமைச்சு அதுக்காக போராடி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்காக தான், கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு இந்த காலத்தை வந்து கடத்தி நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போகிறோம். அப்போது இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து சனி பகவான் வந்து ஏழரைச்சனையாக உங்கள் வீட்டுக்குள் வரும்போது உங்கள் ஜாதகத்தில் ஏழரைச்சனையாக அவர் பிரவேசிக்கிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்டு வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும், அவர் பார்வை எங்கெங்கே விழுதோ அது சார்ந்த விஷயமாகவும், உங்கள் ஜாதகத்தை தகுந்தார் போல வந்து அந்த சனி பகவான் வந்து ஒரு கஷ்டங்களை, ஒரு நஷ்டங்களை, ஒரு மன உளைச்சலை, ஒரு உறவுகள் பிரிவு, உறவுகள் இழப்பு, ஒரு பொருளாதார இழப்பு, இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுத்து அடித்து நச்சு கசக்கி பிழிஞ்சு கணக்கு வழக்க டேலி பண்ணுறாரு. இதே சனி பகவான் வந்து ஏழச்சனி காலங்கள்லையும் சரி, சாதாரணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து தசை புத்தி அந்த நடக்கும் காலங்கள்லையும் அவர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு வந்து கஷ்டங்கள் எப்படி வரும், நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழரைச்சனி நடக்கும் காலங்களில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள் ஏழரைச்சனியாக சனி பகவான் பிரவேசிக்கும் காலங்களில் அவர் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியாகவோ அல்லது வந்து சிபிசிஐடியாகவோ அல்லது காவல்துறையில் வந்து நீங்கள் கெடுக்கு பிடி போட்டு உட்காரக்குண்டான சூழல், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிபிசிஐடி வளையத்துக்குள்ளே நீங்கள் சிக்கினா எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சூழலை தான் அவர் வந்து உள்ளே வந்து உட்காருவாரே தவிர, இதில் வந்து சனி பகவான் வந்து எனக்கு யோகமான ராசி, என் ராசிக்கு அவர் யோகமாக இருக்கிறாரு, எங்கள் ராசி அதிபதி அதனால் எங்களை வந்து ஒன்றும் பண்ண மாட்டார். கேட்டு பாருங்கள் மகர ராசிக்க, மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இப்போ ஏழச்சனி ஓடிட்டுருக்குல்ல, அவங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க, எங்கள் அவங்க ராசிக்குன்னு சொல்லி விட்டு வச்சுக்கிறாரா இல்லை வெளுத்து தோலை வச்சுக்கு தொங்க விட்டுருக்கிறாரா அவருக்கு தெரியும். ஏன்னா நான் அறிந்த விஷயங்கள் ஒன்றுன விஷயங்கள் இதுதான். அப்போ அவர் வந்து ஏழரைச்சனியாகவோ உங்கள் கர்மாவின் அடிப்படையில் ஏழச்சனியாக அவர் உங்கள் வீட்டுக்குள் வரும்போது அவர் ஒரு கடுமையான உங்களை விசாரிப்பதற்கு உண்டான ஒரு என்ஐஏ சிபிசிஐடி அமலாக்கத்துறை அதிகாரியாக உள்ளே வருவார். அப்படி வரும்போது என்ன ஆகுன்னா உள்ளே வந்தவனே கதவை லாக் பண்ணுவார், கையில் செல்போனை பிடுங்குவார், உட்கார்ந்து அவர் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவிட்டோடு பேச முடியாது, அப்பாவோட பேச முடியாது, அண்ணனோட பேச முடியாது, சகோதர உறவோடு பேச முடியாது, ஏன் வெளியில் இருக்கிற நட்பு வட்டாரங்கள் யார்கிட்டையுமே பேச முடியாத சூழலை உருவாக்குறாங்கல்ல, இது தாங்க ஏழச்சனையின் ஒரு பகுதி. எதுக்கு இந்த விஷயத்தை உள்ள கொண்டு வரான், எதுக்கு இந்த அமலாக்கத்துறை இதெல்லாம் உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அதிகாரிகள் வந்து அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு உங்களால் பதிலை சொல்ல முடியாது. எந்த கேள்விக்கு அவங்க என்ன கேள்வி எப்போ கேட்பாங்க, எதுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறது தெரியாது. இது மாதிரி தாங்க சனி பகவான் அந்த 7 வருஷமும் அவங்க செயல்படுவார். இந்த நேரத்தில் வந்து அடிமட்டத்தில் இருந்து கவுன்சிலர் இருந்து மேலே இருக்கிற பிஎம் வரை யாருக்காவது நீங்கள் கால் பண்ண முடியுமா, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க கால் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா அது செயல்படாது. அது போல தான் இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இறை வழிபாடு செய்கிறது தவறாக கேட்கலாம், சத்தியமான உண்மை இறை வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால தாங்க நீங்கள் வந்து அந்த ஏழச்சனையும் கடக்க முடியும். இல்லைன்னா நடு ஆற்றுக்குள்ளே ஒரு படகு போயிட்டுருக்கும்போது மூழ்கினா எப்படி இருக்கும், அப்படி வாழ்க்கை மூழ்கி போகும். அப்போ ஏழரைச்சனியை வந்து நம்ம கடக்கணும்னா இறை வழிபாடு கண்டிப்பாக அவசியம். இதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்ச இறை வழிபாடுகள், தானங்கள், புண்ணியங்கள், சரிங்களா, உதவிகள், இது எல்லாரும் உங்களுக்கு வந்து பக்கப்பலமாக கடவுள் அனுக்கிரகத்தோடு உங்களுக்கு வந்து கேடயமாக கவசமாக வந்து காத்து நிற்குமே தவிர, நீங்கள் வந்து அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னாச்சுனா அந்த ஏழச்சனி காலகட்டங்களை வந்து மிகப்பெரிய துன்பத்துக்குள்ள ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த அமலாக்கத்துறை அதிகாரிலாம் உள்ளே வந்தவொடனே எப்படி வந்து எல்லாரும் வெளியே தள்ளிட்டு அவங்க உங்களை மட்டும் வச்சு ஒரே குறிக்கோளை வந்து இந்த பணம் எப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன கணக்கு, இதுக்கு என்ன கணக்கு, இந்த வீடு எப்படி இப்படி கணக்கு கேட்குறாங்கல்ல, இது மாதிரி உங்கள் வாழ்க்கை கணக்கை அவர் கேட்கும்போது நீங்கள் சரியான பதில் சொல்கிறது வேறு அவர் விடமாட்டார். அப்போ நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி கேடயமாக காவலுக்கு நிற்கும். சரி, அதிகாரி உள்ளே போயிட்டாரு, சனி பகவான் உள்ளே போயிட்டாரு, இது கருமா, இது கடவுளே, கடவுள் அமைச்சு வச்சது தானே, இது அவர் பண்ணுற திருவிழாவில் தானே, கடவுள் அமைச்சிச்சு திருவிழாவை வந்து அவர் வந்து நான் தான் திருவிழாவில் அமைச்சு வச்சிருக்கிறேன், நீ இவனை மட்டும் விட்டுட்டு போனீங்க அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா நீ இதி நீதி அப்படிங்கிறது பொதுவானது, மனிதர்களுக்குள்ள நீதி ஏற்ற இறக்கம் இருக்கும், கடவுளுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கவே இருக்காது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் வெளியே இருந்து எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன நடக்குது என்ன, அதாவது அதிகாரிகள் உள்ளே வரும்போது சொல்லி விட்டுருவாங்க, நம்ம பையன் தான் பார்த்து செய்யணும், பார்த்துக்க ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதிகாரி உள்ளே வந்துருவாங்க.
வந்து அவங்க வந்து அவங்க கடமை கரெக்டாக செய்வார்கள். அப்போ வந்து வெளியே இருக்கிற அந்த நம் பக்தி, நம்ம விரதங்கள், நம்மளுடைய தானங்கள், தர்மங்கள் வெளியே காத்து கொண்டிருக்கும். கர்மா கழியிறவரை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படா என் பையன் வெளியே வருவான், எப்போ விட்டுட்டு போவாங்க அப்படின்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையில் கர்மாவின் ஒரு பகுதி செயல்பட்டு முடிஞ்சுட்டு அவங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதாப்பா எனக்கு ஓகே அப்படிங்கும்போது, அவங்க வந்து வெளியே போனதுக்கப்புறம் இறைவன் எல்லாம் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பக்கப்பலமாக இருந்து பாதுகாப்பாக இருந்து அதுக்கப்புறம் கொடுக்குற விஷயத்தை சூப்பராக கொடுப்பாங்க. ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு அடிபாடு பட்டதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வரும் பாருங்க, தெளிவு அதுதாங்க தெளிவு. ஏன்னா ஏழைச்சனதாங்க எனக்கு அடியே அதிகமாக விழுந்தது. உச்சிராசிக்கு ஏழைச்சனி நடக்கிற காலங்களில் வந்து ஜென்மச்சனியாக ஏழைச்சனியாக வந்து சனி பகவான் என்ன தோலை ஊசி போட்டு கட்டி தொங்க விட்டு அப்படியே தாளம் அடிச்சாருங்களா, அந்த அடித்து அடியில் தான் வந்தது தான் அந்த ஜாதகம். அழிக்க முடியாத ஜாதகம். இறைவனாக கொடுக்கப்பட்டது, சனி பகவானால் வழங்கப்பட்டது. சனி பகவான் என்னுடைய நீதியை வழங்கி இறையர்களால் என்ன கொடுக்கப்பட்டது இந்த ஜாதகம். அப்போ அவரவர் ஜாதகம் தகுந்தால் கூட அந்த அடி அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்கும். இந்த இடத்துல வந்து இறை வழிபாடு நீங்கள் அதிகமாக எடுக்கிற காலகட்டங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதிகமாக சாமி கும்பிட்றவங்களுக்கு வந்து இறைவன் மறைமுகமாக இருந்து உதவி கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் அதை உணர முடியாது. நீங்கள் நினைப்பீங்க நேற்றா சாமி கும்பிட்டு வந்தோம் அன்றைக்கி பிரச்சனை வந்துட்டு, என்ன சாமி அப்படி தான் நம்ம திட்டிகிட்டு இருப்போம். ஆனால் விதி அது அல்ல. அந்த இறைவன் மறைமுகமாக உங்களுக்கு உதவி கொண்டிருப்பான். அதை வந்து அதை ஏழைச்சின் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்களே உணர முடியும். அதுவரை உங்களை உணர முடியாது, உணர விடமாட்டார் சனி பகவான். ஏன்னா கர்மாவுக்காக உள்ள வர்றாரு. அதே சனி பகவான் ஒரு தசை புத்தி அந்தரமாக வரும்பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தை யோகமாகவே கொடுத்து கொண்டே இருப்பார். அதில் வந்து மாற்றக்கருத்து கிடையாது. ஏன்னா அவர் வந்து அந்த நேரத்தில் சிபிசி ஐடியா வரல, வீட்டுக்கு விருந்தாளியாக வர்றார். கர்மாவின் அடிப்படையில் செயல்பட வரும்போது அவர் சிபிசி ஐடியா அமலாக்கத்துறை அதிகாரியாக வர்றார். அப்போ அவங்களுக்கு வந்து கர்மம் இருக்காது. ஆனால் ஒரு தசா புத்தி அந்தரமாக உள்ள வரும்பொழுது அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வர்றார். வரும்பொழுது அவர் கையில் கொண்டு வர்ற முட்டாய் பொட்டணங்கள் சரிங்களா, சாக்லேட்டு இப்படி என்னென்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்ன கொண்டு வரமோ கொண்டு வந்து கொடுக்குறார். இதுதான் நான் உணர்ந்த விஷயங்கள். இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு போல கஷ்டம் வருமானம் கண்டிப்பாக இல்லை. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல், அவரவர் என்ன கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளோ கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல் அவர் யாரையும் விடுவதில்லை. அப்படி விட்டால் அவர் சனி பகவான் அல்ல சரிங்களா. இதை முதல்ல பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரி, எப்படி எப்படி கஷ்டங்கள் வரும், நம்ம வந்து அதை எப்படி அதில் வெளியே வரலாம். முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழைச்சனி உங்களுக்கு நடக்குதா, உங்களுக்கு ஏழைச்சனி நடக்குது அப்படின்னாச்சுன்னா என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள். சூரிய திசை நடந்தால் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சிருக்கவங்களுக்கு வந்து மேல் அதிகாரிகளால் தொல்லை இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் வந்து பிரச்சனைகள் உருவாகும். காலிமெல்லாம் வாங்கியிருப்போம், பட்டா வாங்க வாங்கியிருப்போம், அதில் பிரச்சனை வரும். அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படுற மாதிரி ஏதோ ஒரு சூழல், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், அப்பாவோட பிரச்சனை, கருத்து வேறுபாடு, உங்களுக்கு அடிக்கடி தலைவலி உருவாகிறது, சூரியன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தகுந்தாற்போ உண்டான காரகத்துவம் அனைத்துமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். சூரியன் வந்து சூரியன் நடக்குது, சனி ஏழைச்சனையாக உள்ள வந்தார் அப்படின்னாச்சுன்னா சூரியனால் கிடைக்கக்கூடிய அனைத்து லாபங்களும் உங்களுக்கு பாதகமாகவே மாறும். அப்போ சூரியனால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நீங்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. இது சூரியன் நடக்கிறவங்களுக்கு. சந்திரன் நடக்கிறவங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் பேதலிச்சு கொண்டே இருக்கும். என்னடா நேற்று வரை நல்ல விஷயம் செஞ்சுட்டு நடந்து நல்லா போச்சுட்டு இருந்து இன்றைக்கி என்னென்ன ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வருத்திக்கிட்டே இருப்போம், மனசை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும், கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல அரிசி சாப்பிட அரிசி கிடைக்காது. ரேஷன் கடையில் போய் ரேஷன் அரிசிக்கிறனா கூட எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும், உங்களுக்கும் நல்லா கிடைக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால் கூட சுத்தமான ஒரு பால் வாங்கி குடிக்க முடியாது. ஒரு பால் வாங்கினோட பாலை வாங்கி வீட்டில் வச்சுன்னா அடுத்த நாள் பால் கெட்டு போகும். இது போன்ற ஒரு சூழல், நல்ல தண்ணி கிடைக்காது. ஒரு பஞ்சாயத்துலேருந்து தண்ணி வீட்டுக்கு வீடு தண்ணி வருது, எல்லாருக்கும் நல்ல தண்ணி நிறையா வருதுன்னா உங்களுக்கு நாலு கூட தான் கிடைக்கும். சரி, நாலு கூட எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஒரு கூட தான் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த தண்ணியை அடிப்பு சண்டையோடு தான் இருக்கும். இப்படி இதே மாதிரி தான் பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருப்பார் அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளால் பிரச்சனை, தாயால் பிரச்சனை, அம்மா வயது சேர்ந்தவங்களால் பிரச்சனை, தாயால் தாய்கிட்ட சாபம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சூழலாம் உள்ளே வந்துடும். சந்திரதசை நடந்துச்சு அப்படின்னா சொன்னால் அப்போ இந்த மாதிரி அம்பளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நீங்கள் வந்து ஆழமாக யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான், நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அங்கே பிரச்சனை வரும், அவ்வளோதான். அடுத்து செவ்வாய், செவ்வாய் திசை நடக்குது ஒருத்தருக்கு, அவங்களுக்கு வந்து ஏழைச்சனி உள்ள இருக்குது அப்படின்னாச்சுன்னா சகோதர உறவுகளால், இரத்த உறவுகளால் பிரச்சனை வரும். அடிக்கடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற சூழ்நிலை உருவாகிடும். சகோதர உறவுகளால் வந்து ஒரு வீடு கட்டுறோம், ஒரு இடம் வாங்குறோம், சொத்து பிரிக்கிற பிரச்சனை, எனக்கு அஞ்சு சென்ட் வேணும் உனக்கு ரெண்டு சென்ட் எடுத்துக்கணும் இப்படி பிரச்சனை. அது அடிப்பு சண்டை, ரத்த வர சண்டை போட்டு அடிப்பு சண்டை போட்டு கோர்ட்டு வாசலில் போய் நின்று கோர்ட்டில் இருந்து தீர்ப்பு ஆகிறவரை அங்கே வந்து ஒரு ஏழு வருஷம் ஒரே அலைச்சல். இது போன்ற சூழல்கள், சகோதர சகோதரிக்குள்ள வந்து நிம்மதியில்லாத சூழல்கள், கட்டியிருக்க வீட்டில் பிரச்சனை இருக்கும். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருப்பார் செவ்வாய்
திசை நடக்கும் அன்பர்களுக்கு. சில பேருக்கு வீடு கெட்ட வச்சு கெட்ட முடியாமல் போட்டு ஏறச்சேரி முடிய போகிற நேரத்தில் தான் வீடு கெட்ட ஆரம்பிச்சு விடுவார். இதெல்லாம் சில பேர் சாதனை இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மங்களக்கு செவ்வாயின மங்களகாரகன், மங்களகாரமான ஒரு விஷயம் நடக்குமா பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஏழைச்சனி உள்ளே வந்து ஒரு கல்யாணம் காட்சி ஆரம்பித்து கொடுப்பாரு. கொடுத்து விட்டு அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திருப்பார், ஏன்டா அந்த கல்யாணத்தை முடிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு. இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய்ச்சி நடக்கிற அந்த இடத்துக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குருதசை, குருதசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா குருனா என்ன, கௌரவம், குழந்தைகள், நல்ல குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார். குழந்தைகள் நிம்மதி இல்லாமல் இருக்கும், குழந்தைகளும் படிப்பு செலவுக்கு பணம் ரெடி பண்ண முடியாது. குழந்தைகளுக்கே நம்மளுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியுங்கிற ஒரு மனவேதனை. குழந்தைகளால் கௌரவம் அந்தஸ்து போகிற சூழ்நிலை, குழந்தைகள் வந்து ஒரு பக்கம் லவ் பண்ணிவிட்டு அதில் அசிங்கப்பட்டுட்டு நான் போய் அவங்க கைகிட்டு நிற்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழல்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கல்விக்காக வந்து நகையை கொண்டு அடகு வைக்கிறது. ஒரு தசை நடந்தாலே நகையை கொண்டு வச்சு ஆகணும், அவ்வளோதான். கொண்டு பேங்கில் அடகு வச்சு திருப்ப முடியாது, வட்டி கட்ட முடியாமல் அது ஏறதுக்கு போகிறவா, வீட்டுக்கு விடவா, திங்குற சாப்பாடில் கை வைக்கிறதா, இல்லை நகை திருப்பி வீட்டில் வைக்கிறதா, இப்படிங்கிற சூழல். இப்படி அந்த குருவின் தன்மை என்ன? அப்புறம் கோவிலுக்கு போகிறோம், அங்கே போனால் கோவில் பூசாரியோட சண்டை, வெளியே வந்தால் நிர்வாகியோட சண்டை, கோவிலுக்கு போகணும்னா வீட்டில் சண்டை, இப்படி இறை வழிபாடு செய்ய முடியாத சூழல். இப்படியெல்லாம் நடக்கும் குருதசை நடக்கிற அன்பர்களுக்கு, ஏழைச்சனி உள்ள நிற்கும் போகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் தசை, புதன் தசை நடக்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை. ஒரு காலையிலலாம் வாங்கி போட்டிருப்போம், நம்ம இடத்த ஒரு இடத்த ரெண்டு அடி எடுத்து அவன் அவனையும் மறைச்சி இடம் மறைச்சிட்டு இருப்பான், அதில் பிரச்சனை. கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, புதன் என்ன அட்வொகேட்டு, கோர்ட்டு, இப்படி கோர்ட்டில் கொண்டு போடுறது. இப்படி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வாதப்பாதம் நடந்துகிட்டே இருக்கிறது. நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி ஒரு நிலையில் இருக்காது, புத்தி பேதளிக்கும். நம்ம மனநிலையே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா புத்திக்காரகன் தசை நடத்தும்போது சனி பகவான் உள்ளே வர்றாரு அப்படின்னா புத்தி மழுங்கும். எந்த விஷயத்தை செய்யணும்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அதில் வந்து ஒரு பொருளாதாரத்தை இழப்பு, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். சரி, சுக்கரசை நடக்குதுன்னு வைங்களாம், உங்களுக்கு வந்து ஏழைச்சி நடந்துட்டு இருக்கு, சுக்கரசை உள்ளே வந்துட்டு மனைவியால் பிரச்சனை. இதே சொல்லிட்டேன். புதன் தசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆமாம், புதன் தசை நடக்கும்போது குரு உள்ள வந்தாருன்னா தாய்மாமன் பிரச்சனை கண்டிப்பாக, எங்கே இருந்தாலும் உள்ள வந்துடும். மாமன் மச்சன் பிரச்சனை, இவங்களை சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரதசை நடக்குது உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏழைச்சனி உள்ளே வந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஒரு வீடு அப்போ தான் ஆசைப்பட்டு கட்டியிருப்போம், அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏண்டா வந்தங்கிற பிரச்சனை. அங்கே பார்த்தீங்கன்னா மனைவிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, தாம்பத்தியம் இல்லாத சூழல், இதனால் வந்து மனக்குழப்பம், பிரச்சனை, இப்போ கணவன் முன்னங்கள சண்டை செச்சிறவு. அதே சமயத்தில் சகோதர சகோதரி உறவுகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியலையே, பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அது மூலமாக ஒரு போராட்டம். தாய் தப்பம், ஒரு தாய்க்கு நாலு பிள்ளைகள் பிறந்திருப்போம், ரெண்டு பொட்ட பிள்ளைகள் இருப்பாங்க, ரெண்டு பசங்க இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஏழைச்சி நடந்துட்டு இருக்கும். அவங்க வந்து தாய் கேட்பாங்க, ஏப்பா உனக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சுக்கிட்ட தங்கச்சி முடிச்சுக்க அக்கறை இல்லையான்னு சொல்லி தாய் வந்து நம்மளை கேட்க, நம்ம அவங்க சண்டை போட, இதனால் வந்து அந்த சகோதர உறவுக்குள்ள பெண்களால் நமக்கு வந்து மனக்கசப்பு. சில அன்பர்கள், நிறைய அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பெண்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக ஒரு கஷ்டத்தை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் ஒரு பட்டாதான் இருக்கும். அடுத்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் வந்து பிரச்சனை, வீட்டு வரி கட்ட முடியாத சூழல், இப்படி ஏகப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து நச்சிக்கிட்டே இருப்பார். சுக்கரனா என்ன, வண்டி வாகனங்கள், சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்போம், அதை வந்து பணம் கட்ட முடியாமல் டீ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போகிறது, அந்த வண்டியை கொண்டு போய் எங்கேயா சிவத்தை விட்டு தேய்க்கிறது, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை. இப்படி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வீட்டில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்பால் வந்து பிரச்சனையை நெருக்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனா இல்லை மாமியார் திருமணம் வந்துருக்கோம், மாமியாரால் பிரச்சனை, மாமியார் வந்துடுவாங்க பிரச்சனைக்கு வந்துடுவாங்க சம்பந்தம் இல்லாமல், இது பெண்களால் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனிதசை, சனிதசையே நடக்குது உங்களுக்கு வந்து ஏழைச்சி நடக்குது அப்படின்னாச்சுன்னா செய்கிற தொழில நஷ்டங்கள், செய்கிற தொழில கஷ்டங்கள், தொழில் இழப்புகள், பொருளாதார இழப்புகள், கைகால் வலிக்கிறது, மூட்டு வலி, இது போன்ற பிரச்சனையை கொடுத்து தொழிலில் ஒரு நஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து அசிங்கத்தை கொடுத்து தொழிலில் வந்து ஒரு பெரிய இழப்பை கொடுத்து அவங்கவுங்க ஜாதக தகுந்தார் போல அடிக்கடி வந்து நம்ம வந்து மனசை வந்து ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வளர்ந்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சூழல்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அடுத்து ராகு தசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா ராகு போகக்காரங்கள், ராகு என்ன சொல்லுவாங்கன்னாச்சுன்னா அதை செய்கிறா சாதிச்சிடா இதை செய்கிறா சாதிச்சிடா உங்கள் மனசை தூண்டி விட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அது மூலமாக ஒரு அசிங்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன் சொல்லி போய் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அசிங்கப்படுறது, இல்லை உள்ளூருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்களுக்கு உள்ளே கொண்டு போய் இது மூலமாக அசிங்கப்படுறது, இது போன்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துருவான் ராகு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேது நிற்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை, ஆன்மீகத்தை நோக்கியே நகர்த்துவார். என்னப்பா இது வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்குறேன்னு சொல்லி வசனம் மட்டும் பேசிட்டே இருப்பார். கேதுனா என்ன, ஞானம், எனக்கு வந்து இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், எல்லாமே போய் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்லி வசனம் பேச ஆரம்பிச்சிருவார். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே அப்படின்னு நான் இதை இந்த உலகத்தில் வந்து எல்லா மனசும் பிறந்த கரெக்டு, நாம் பிறந்த மட்டும்தான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் அந்த கேதசி நடக்கும்போது ஏழைச்சனி உள்ளே இருந்தால் அந்த மாதிரி புலம்பெறணும் சூழல் உருவாகும். கோவிலுக்கு போவார் பலன் இருக்காது, சாமி கும்பிடுவார் பிரச்சனை இருக்கும். இப்படி ஒன்று செய்ய வச்சு பிரச்சனை, இதை செய்ய வச்சு பிரச்சனை,
தொழில் போராட்டம், தொழில் இல்லாத சூழல், எம்டி அந்த 7 வருஷமும் அவனுக்கு தொழிலில் 10 பைசா பிரயோஜனம் வராது. நஷ்டத்தை மட்டுமே கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, தொழில்னா என்ன, குடும்பம்னா என்ன, உறவுனா என்ன, என்ன 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 கேள்வி மட்டும்தான் இருக்கும், விடையை நீங்கள் தான் தேடணும். அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தகுந்தார் போல். அப்போ நல்லா கணக்குப்படி பாருங்கள், புதன் சூரியஸ் நடந்தால் கௌரவம் பாதிக்கப்படுது, சந்திரசு நடந்தால் மனம் பாதிக்கப்படுது, செவ்வாய் நடந்தால் சகோதர உறவுகளால் பாதிக்கப்படுது, குருதி நடந்தால் குழந்தைகளால் பாதிக்கப்படுறதுன்ற சூழல் உருவாகுது. குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு வந்து குழந்தை இல்லையேங்கிற ஏக்கம், குழந்தை இருந்த அன்பர்களுக்கு வந்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டமே, இவனால் அசிங்கப்படமேங்கிற இப்படி ஒரு ஏக்கம். அப்புறம் குரு அப்படிங்கிற இந்த கௌரவம் வந்து சாதனை கொண்டு போயிடுவார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன்னா என்ன, மனைவி சம்மந்தப்பட இப்படி புதன்னா என்ன, பக்கத்து வீட்டுக்காரங்க, தாய் மாமன், மாமன் மச்சான் போன்ற உறவுகள், இது போலமா ஒரு அசிங்க அவமானங்கள். இப்படியே அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்தார் போல அந்த புதன் எந்த திசை நடக்கோ அந்த திசைக்கு தகுந்தார் போல உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ முதல்ல என்ன திசை நடக்குதுன்னு செக் பண்ணுங்க. அந்த திசைக்கு தகுந்தார் போல எந்தெந்த விஷயம் உள்ள வருதோ, ஏழைச்சின் நடக்கிற காலங்களில் உங்களுக்கு வந்து எந்த விஷயம் உள்ள வந்தாலும் சரி, குறிப்பா ஏழைச்சின்ல கூட நீங்க ஏத்துக்கலாம், ஜென்மச்சரி வரும் காலங்களில் வந்து எந்த ஒரு விஷயமும் 2.5 வர்ற காலகட்டத்துக்கு வந்து நீங்க செய்யாம இருக்கிறத வச்சு அப்படியே சமாளிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வந்து ஏழைச்சினால் கஷ்டம் இல்லை. அடியேன் உணர்ந்த விஷயங்கள், சூட்சமாக நான் அறிந்த விஷயங்கள். அப்போ ஏழைச்சல்ல வந்து எல்லாருக்குமே வந்து காசு பணம் எல்லாம் இருக்குல்ல, அரசியல் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு பதவி பறி போகும், பதவி கிடைக்காது, பதவியில் இருந்தால் பிரச்சனை, அதுலேருந்து ஒரு கையாள பண்ணி ஒரு அரசு சம்மந்தப்படி இதெல்லாம் வருதுல்ல, அவங்களுக்கு அது மன உளைச்சல் தானே, பணம் இருக்கும் மன உளைச்சல். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்தார் போல வந்து அடி என்று சொல்லக்கூடிய சனிப்பாப்பான்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கோல் நீளமாகவோ கட்டையாகவோ கம்மியாகவோ வளர்த்தியாகவோ இருக்கும், அதுக்கு தகுந்தார் போல உங்களுக்கு வந்து தீர்வும் தெளிவும் இருக்கும். அப்போ அவரவர் ஜாதகத்தில் வந்து ஏழைச்சினி அஷ்டமச்சி நடக்கிற ஏழைச்சி நடக்கிற காலங்களில் உங்கள் ஜாதக சனி பகவான் தன்மை என்ன, சனி பகவான் எங்கே இருக்கிறார், எங்கே பார்க்குறார், எங்கே இருக்கிறார், இப்போ வந்து சனி பகவான் என்ன செய்வாருங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ஏழைச்சனியை வந்து ஈஸியாக கிடக்கலாம். ஆனால் இறை வழிபாடு அப்படிங்கிறத வந்து ஏழைச்சனியில் வந்து உங்களால் எடுத்து கரெக்டாக கொண்டு போக முடியாது. குறிப்பாக ஏழைச்சனி கூட எடுத்து கொண்டு போயிருவீங்க, விரைய சனின்னு சொல்லி அந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஜென்மச்சனியாக அவர் வர 2.5 வருஷ காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து இறை வழிபாடு சரியாக எடுத்து கொண்டு போகவே முடியாது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த சனி பகவான் தொல்லையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிவாரணம் நிவர்த்தி உண்டு. அடியேன் உணர்ந்த விஷயங்கள், என் தாய் முத்தாரம் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே. அப்போ சனி பகவான் என் ராசிக்கு யோகம் பாதகம்லாம் எடுக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கே இருக்கிறார், என்ன திசை நடக்குன்னு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்ப உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து நகர்த்தி கொண்டு போங்க, வாழ்க்கையில் நீங்கள் அழகாக ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.